அனைவருக்கும் வணக்கம். இப்போதைய ஹொட் நியூஸ் நெஞ்சுவலி காரணமாக பிரபல நடிகர் ராமராஜன் அவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். நடிகர் ராமராஜன் அவர்களை எவராலும் மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இன்று வரை காலம் கடந்து பிரபலமான நகைச்சுவையாக விளங்குவது ஒரு சில நகைச்சுவைகளே. அந்த ஒரு சில நகைச்சுவைகளில் முக்கியமான நகைச்சுவையாக இருப்பது வாழப்பழ காமெடி. இந்த வாழப்பழ காமெடி இடம்பெற்ற கரகாட்டக்காரன் திரைப்படம் ஒரு வருடம் ஓடி தமிழகம் முழுவதும் நல்ல வசூலை ஏற்படுத்தி கொடுத்தது. அதைத் தொடர்ந்து ராமராஜன் அவர்கள் மிகவும் பிரபலமாகினார். அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏறுமுகமாகவே இருந்தது. எங்க ஊர் பாட்டுக்காரன் போன்ற படங்கள் அவருடைய கதாபாத்திரத்தை இன்றும் மனதில் நிற்க வைக்கும் அளவு மிகவும் தெளிவாக நிறுத்தியிருக்கின்றார் ராமராஜன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல நடிகன் அரசியலுக்கு சென்றவுடன் நடிப்பை விட்டுவிட்டார். பிரபல்யமாக இருக்கும் பொழுதே நடிகை நளினி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அதுவும் காதல் திருமணம். அதிமுக கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கும் ராமராஜன் அவர்கள் முதல்வர் அம்மா அவர்களின் உடல்நிலை குறித்து அச்சப்பட்டு கொண்டே இருந்தார். அதன் காரணமாக திடீரென இன்றைய தினம் நெஞ்சுவலி ஏற்பட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த தகவலை அவர் தங்கியிருந்த வீட்டார்கள் நளினி அவர்களுக்கு அறிவிக்க காதல் மனைவி விவாகரத்து அடைந்திருந்தாலும் இப்பொழுது ஓடோடி சென்று வைத்தியசாலையில் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் காயங்களை மாற்றும் ஒரே ஒரு மருந்து காதல் என்று அந்த காலத்திலிருந்து இன்று வரை அனைத்து கவிஞர்களும் கூறி வருகின்றார்கள். இதுபோன்ற ஹாட் நியூஸ்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.